விகடன் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்து சரவணன் அண்ணா இருக்கார். ஸோ இவர் வந்து நீங்கள் நிறைய பெரும்பாலான சிஎஸ்கே மேட்சஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஃபுல் உடம்புலையும் வந்து அந்த சிஎஸ்கேவோட பெயிண்ட் பார்த்துட்டு ஒரு ஃபேனாக வந்து ஸ்டேடியமில் இருப்பார். ஸோ அவரை தான் இன்றைக்கி நம்ம அவர்கிட்ட தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ பேசலாம் பிரதர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். ஓகே. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக வந்து தோனி அவர்களுடைய கேப்டன்சியில் தான் இருந்தது. கண்டிப்பாக. ஸோ அந்த 15 ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேல இந்த ஒரு டெசிஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு டெசிஷன்ஸ் சில இது இருக்கும் இல்லையா? அவர் எடுத்த நிறைய சூப்பர் சூப்பர் டெசிஷன்ஸ் எடுத்திருக்காரு. உங்களுக்கு பர்சனலாக இந்த டெசிஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு டெசிஷனாக இது சொல்லுவீங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 15 சீசன் ஆரம்பிக்குது. 12 வருஷம் சிஎஸ்கேவுடைய கேப்டனாக இருந்திருக்காரு. அவரோட டிசிஷன் மேக்கிங் வந்து ஒன்று ஒன்று ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேட்டிங் ஆகட்டும், போலிங் சேஞ்ச் ஆகட்டும், டெத் ஓவர் கொண்டு போதும், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டோட்டலாகவே இப்போ அவர் எடுத்த டிசிஷன் வந்து ஒரு கேப்டன்ஷிப் வந்து இதுதான் ஒரு லீடர். ஒரு லீடர் வந்து எப்படி இருக்கணும்னா, தாம் தலைமையில் இருக்கும் போது இன்னொரு தலைமையை அங்கே நிரூபிச்சுட்டு அவங்க கூட இருந்து அந்த தலைமையை வந்து பெருசாக்கணும். அதுதான் ஒரு ஒரு தலைவனுக்கான வழி. சூப்பராக பண்ணார் இது வந்து. ஒரு ஃபேன் சொல்கிறதுக்கு இதை விட ஒரு பெருமையான விஷயம் எதுவுமே இருக்காது அந்த அளவுக்கு. அதான் அதான் கேக் எடுத்தேன். பிகாஸ் இன்னும் 2-3 நாட்களில் ஐபிஎல் தொடங்கியிருக்கு. ஆனால் டக்குன்னு இந்த ஃபேன்ஸ் யாருக்குமே எதிர்பாராத விதமாக அவர் இல்லை. ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, அவர் டீமோட மேனேஜ்மெண்ட்டுக்கே சர்ப்ரைஸாக தான் இருக்கும். திடீர்னு போய் சொல்லியிருக்கலாம் அவர். அவரோட கேப்டன்சி வந்து ஜடேஜா. அவர் எப்பவுமே ஃபியூச்சர் வந்து இப்போ டீம் இந்தியாவுக்கே இப்போ ஆக்சுவலாக இப்போ எல்லாமே பேசுகிறாங்கன்னா சிஎஸ்கே கேப்டனாக பண்ணிட்டாரு, ஜடேஜா கொடுத்துட்டாங்க. இது பண்ணோன்னே ஹாப்பியான நியூஸ் என்னென்னா, ஒரு ஃபேனாக டீம் இந்தியாவுக்கு இன்னொரு யங்கஸ்ட் கேப்டன் நம்மளை கிடைக்க போகிறார். ஓகே. இப்போ தோனி வந்து சிஎஸ்கேல கொடுத்த ஒரு கேப்டன்ஷிப்பை அவர் டீம் இந்தியா கண்டிப்பாக ரன் பண்ண வைக்கும். ஓகே. ரொம்ப ஹாப்பியான விஷயம் பற்றி நீங்கள் உங்கள் ஹாப்பி. ஓகே. நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும். இப்போ எப்படின்னா, ஸ்டூடெண்ட்டு மாஸ்டரு, மாஸ்டர் கீழே ஒரு ஸ்டூடெண்ட் திருப்பி மாஸ்டர் ஆகிறாரு. எக்ஸாம் பாலுக்கு பிட் எடுத்துன்னு போகிற மாதிரி தான் அது கணக்கு. அங்கே எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அங்கேயே கேட்டுப்பார்ல. ஓகே. ஒரு தலைமை கொடுத்துட்டாரு, அந்த தலைமையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகும்போது அங்கே ஒரு தலைமை இருக்குது அவர். அதனால் ஜடு வந்து ரொம்ப ஒரு லக்கி தான் சொல்லணும். ஓகே. ஸோ அது நல்ல டெசிஷன். நல்ல டெசிஷன், அது சூப்பர். ஓகே. இந்த இயர் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ரசித்து பார்த்த ரைனா, ஃபேஃப் டூ ப்ளஸஸ், இவங்க ரெண்டு பேருமே இல்லை. ஆக்சுவலாக வந்து இப்போ எடுக்க வேண்டிய டீம் வந்து 5 இயர்ஸுக்கான ஒரு டீம். ஓகே. ஃபேப் வந்து நம்ம ஃபைட் பண்ணோம், பட் இன்னொரு டீம் வந்து கேப்டனுக்காக ட்ரை பண்ணி எடுத்துட்டாங்க. ஆமாம். ரைனா வந்து ஒரு சில காலகட்டங்களில் மேட்சஸ் விளையாடலை. சரி. இந்த கட்டத்தில் இருக்கும் போது தோனியோட டிசிஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரைனா மட்டும் இப்போ டீமில் இருந்திருந்தாருன்னா அவர் தான் கேப்டனாக அறிவிச்சிருப்பாரு. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இருந்தால் கண்டிப்பாக அவர் தான் கொடுத்துருப்பாங்க. பட் அவர் ஃபார்மில் இல்லைங்கிறதும் ஒரு ஸ்டேட்மெண்ட். ஃபார்ம் வந்து இல்லைன்னு தான், பட் ஆனால் ரைனா நிறைய மேட்சஸ் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நினைக்கும் போது நம்ம வந்து ஃபார்ம்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கணக்கு. டீம் வந்து ஒரு கோல் செட் பண்ணி வச்சிருப்பாங்க, இந்த பிளேயர் நம்ம எடுக்கணும், அந்த பிளேயர் நம்ம எடுக்க வேணான்னு. மேபி சிஎஸ்கே வந்து கேட்காததுக்கான காரணம், ரைனா வந்து குஜராத் அந்த மாதிரி டீமுக்கு போனால் கேப்டன்ஷிப் பண்ணுறதுக்காக வாய்ப்பு நல்லா இருக்கலாம்னு விட்டுருக்கலாம். கட்சியில் அவர் எந்த டீமும் கேட்காம போயிட்டாரு. எங்கேயும் போல திரும்பி அடுத்த வருஷத்தோட டீம் எடுப்பாங்க. அதனால சின்ன தலையோடைய ஞாபகங்கள் என்றைக்குமே சிஎஸ்கேல இருக்கும். ஓகே, ஃபைன். புது பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக. சிஎஸ்கே வந்து புது தூபே வந்திருக்காரு. சிவம் தூபே புது பிளேயர்ஸ், ஆல்ரெடி ஐபிஎல் விளையாண்டவங்க. அதான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பிளேயர்ஸ். ஆமாம், அதுதான். இப்போ கொஞ்சம் கேப்டன் ஜடேஜா கொடுத்துட்டாங்க. ஓகே. ஜடேஜா கொடுத்தோன்னே ஒரு டோட்டல் ஐபிஎல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போகுது இப்போ. யங்கஸ்ட் கேப்டன். அதான், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. இந்தியன் டீமுக்கு சூப்பரான டீம் செட் பண்ணுறாரு திருப்பியும் தோனி. அதுதான் நான் சொல்லுவேன். அதுதான். ஓகே. இப்போது ஐபிஎல், இந்த ஐபிஎல் டோட்டல் ஐபிஎல் நம்ம எடுத்தோம்னா, ஒரு பக்கம் ஷேயா ஷயர், ஒரு பக்கம் ரிஷப் பண்டு, ஒரு பக்கம் கே எல் ராகுல், ஒரு பக்கம் பாண்டியா, இப்போ ஜடேஜா, யங்கஸ்ட் கேப்டனாக உள்ளே வரப்போகும் போது டீம் இந்தியாவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ டோட்டல் ஐபிஎல் விளாட்ற 10 டீமில் 9 டீமில் இந்தியன் கேப்டன்ஸ் தான் விளாட்றாங்க. அதனால டீமுக்கு வந்து ரெண்டு வில்லியம்சன் ஆக்சுவலாக இருக்காரு. 10 டீம் வந்து சூப்பராக நம்மளுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இதை தவிர்த்து நம்ம டீமில் வந்து வந்த நியூ பிளேயர்ஸு கான்வே, சிவம் தூபே, அப்புறம் கிறிஸ் ஜார்டன், அப்புறம் ஆடன் மில்லன், ரொம்ப நல்ல பிக்கு. இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னும் நம்ம சர்ப்ரைஸ் நிறைய இருக்குது. தலை
லெவன்ஸை விட்டு வெளியும் உட்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம ராபின், உத்தப்பா, கான்வே எக்ஸ்ட்ரா கீப்பிங் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு மெயின் மேட்சில் வந்து அவர் உட்கறதுக்கான வாய்ப்பும் அதிகம் இருக்குது. சொல்ல முடியாது, நம்பர் டூ நம்பர் த்ரீயும் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேனாக என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பு வச்சுருக்கீங்க? கண்டிப்பாக இந்த வருஷம் கப்பை ரிட்டர்ன் பண்ணோம். அதுதான் எனக்கு கப்பை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஓகே. சென்னையில் மேட்ச் இல்லை, மேட்ச் இல்லை, அது அது கோவிட் இஷ்யூவால் ஓகே, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். சரி. சென்னை சேப்பாக்கமும் பிரம்மாண்டமாக கட்டின்னு இருக்காங்க, ரொம்ப வெறித்தனமாக இருக்கும். ஓகே. சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து சென்னையில் நடக்காத ரொம்ப மிஸ் பண்ணுறோம். பட் மற்ற சிஎஸ்கே ஃபேன்ஸுக்காக கிடைக்கிற வாய்ப்பு இது. மும்பையில் நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்காக ஒரு என்டையர் சீசனே அவங்களுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிம்பிள் சேர் தான், தலைவன் தோனி, சிஎஸ்கே, வெறித்தனமாக சேர் பண்ணி மேட்சை பார்க்கணும். பட் இப்போ அந்த ஸ்டேடியத்துல வந்து அவர் ஒரு கேப்டன் தோனியா இல்லாம நீங்க பார்க்க போறீங்க முதல் மேட்ச், அதுதான். அது உங்களுக்கு எப்படி ஒரு வருத்தமா இருக்கா? ஆ, வருத்தமே இல்லைங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் தலைவன் எவ்வளியோ அவ்வளியில் நாங்கள், அவ்வளவுதான். அவரை பத்தி எது என்ன ஒண்ணு நாங்க ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, அவர் இன்டர்நேஷனல் ரிட்டையர்மெண்ட் தான். ஏதோ ஒரு மேட்ச் ஆடி ஹானர் பண்ணி போயிருந்தானே ஹாப்பியா இருந்திருக்கும். அதுவே அதுதான் அவருக்கு பிடிக்கணுமோ, நாங்க அதை ஏத்துக்கணும் ஆகணும். இந்த டிசிஷன் இஸ் வெரி வெரி பெஸ்ட் டிசிஷன். ஃபேன்ஸ் எல்லாருமே ஹாப்பி. அவர் யங்கஸ்ட் இன்னொரு கேப்டனை டீம் இந்தியாவுக்கு ரெடி பண்ணி தராரு, அதுதான் எனக்கு ஹாப்பி. நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸுக்கும் சிஎஸ்கே உடைய டீமும் சூப்பரா இருக்கும். இன்னும் சில ஃபேன்ஸ் வந்து தோனி கேப்டன் இல்லாமல் எங்களால் பார்க்கும் அந்த வருத்தப்படுற ஃபேன்ஸும் இருக்காங்க. இருக்காங்க இருக்காங்க. அவங்க எப்படின்னா கொஞ்சம் அடாப்ட் ஆகாத ஃபேன்ஸாக சொல்லலாம், கொஞ்சம் மெச்சூர்டாக மெச்சூர்டு இல்லாத ஃபேன்ஸ் சொல்லலாம். இப்போ நாங்களாம் வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்கும், ஓ இவர் ஏதாவது பண்ணுறாருன்னா அதில் கண்டிப்பாக முடிவு இருக்கும், இல்லாமல் இருக்காது. நம்ம ஏற்றுன்னு தான் ஆகணும்ல, அவர் ஒரு கேப்டன், ஒரு தலைவன். ஆமாம், அவர் என்ன சொல்கிறாரு நம்ம ஏற்றுன்னு தான் ஆகணும். ஐயோ தலைவா நீ இல்லையே இல்லை, அவர் இங்கே இங்கே இருக்காரு. ஓகே. இன்னொரு விஷயம், தோனி அவர்களை பொறுத்த வரைக்கும் வயசு ஒரு பெரிய விஷயமா சொல்றாங்க நிறைய பேர். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 40-41 வயசு ஆகிடுது. இன்னும் அவர் எத்தனை சீசன் விளையாட போறாருங்கிற மாதிரி ஒரு பேச்செல்லாம் வந்துட்டு இருக்கு. நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லுங்க, இன்னும் எத்தனை சீசன் அவர் வந்து ஆடலாம்? அவர் நிரூபிப்பாரு, நெக்ஸ்ட் இயர் நான் விளையாடணுமான்னு ஒரு ஒரு சீசனும் நிரூபிப்பாரு. வயசு வந்து எப்பவுமே எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு நம்பர் தான் பிறந்தாரு. திறமை சாதிக்கிறதுக்கு நிறைய வயசு ஒரு தடை என்னைக்குமே கிடையாது. இந்த சீசன் தெரியும் நெக்ஸ்ட் சீசன் விளையாட வரான்னு, நெக்ஸ்ட் சீசன் தெரியும் நெக்ஸ்ட் சீசன் விளையாடுறானு, அந்த சீசனை பொறுத்து தான். நீங்க சொல்லுங்க உங்களோட ஒப்பீனியன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் டீமை வந்து ரன் பண்ண வைக்கிறாரு, ஒரு கேப்டனா கொடுத்து பண்றாரு, நெக்ஸ்ட் இயரும் இருப்பாரு. ஆனா டக்குன்னு ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்தோம், நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்க வேண்டியிருக்குது. கண்டிப்பா இன்னும் 2 இயர்ஸ் பண்ணுவாரு, அவர் ரிட்டையர்மெண்ட் சென்னை தான். எனக்கு வந்து அவர் வியந்து அப்புறம் பேசல அவர் தான் பேசினாரு ரொம்ப ஸ்மைலே அவர் மூஞ்சி அப்படிலாம் பார்த்து ஒரு கடவுள் பார்த்த மாதிரி தான் இருந்தது. அவரோட ஆட் பண்ணும் போது இருந்த சந்தோஷத்தை விட அவரோட ஃபர்ஸ்ட் பார்த்த மூமெண்ட் தான் எனக்கு ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ இந்த வருஷம் நீங்க இப்போ கிளம்பிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா கிளம்பியிருக்கும், எல்லாமே டிவியில கண்டிப்பா பார்ப்பீங்க. ஓவராலா ஒரு ஒரு வரியில இந்த வருஷம் சிஎஸ்கேவோட மேட்ச் வந்து இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னா நீங்க எது சொல்வீங்க? சிம்பிளா சொன்னா அதிரடி மாத்ஸ் வெறித்தனம். அதிரடி மாசு வெறித்தனம் தான் இந்த வருஷம். ஓகே. ஸோ எப்படி இருந்தாலும் கப்பை ரீட்டைன் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக, 100%. அதுவும் நியூ கேப்டன் எடுப்பார். ஓகே. ஸோ ஃபைனலாக இந்த வருஷம் நீங்கள் என்னெல்லாம் பிளான் வச்சுக்கீங்க, என்னென்ன சிஎஸ்கே? எப்பவுமே சிம்பிள் சியர் தான், என்னால் என்ன மேட்ச்லாம் பார்க்கணும், ஃபுல் என்டையர் மேட்சும் பார்க்கணும்னு இருக்கேன். அப்படி கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன மேட்சஸ் பார்க்கணும் எல்லா மேட்சும் பார்ப்பேன். அடுத்தடுத்து போக வச்சது அவங்களோட சப்போர்ட் தான் எனக்கு. தோனி ஒரு பேர் தான் வந்து மாத்திச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ. நேரம் உங்களோட ரொம்ப ஹாப்பி எனக்கு. இந்த நாள் மறக்க முடியாத ஒரு நாள். நல்ல ஒரு கேப்டன், நியூ கேப்டன் சிஎஸ்கேக்கு, தலைவர் டிசிஷன், ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே வித்தவுட் கேப்டன்ஷிப்பில் இப்போ சிஎஸ்கே மேட்ச் பார்க்க போகிறோம். ஸோ அது ரசிகர்களும் வந்து இது ஒரு அந்த டெசிஷனை பற்றி யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக.
ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விசில் போடு. ஆமாம், ஸோ மாசு வெறித்தனம் தான் இந்த வருஷம் அவ்வளோதான்.